ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது முன்னாடி உங்களோட எலிஜிபிலிட்டி, சேனலோட எலிஜிபிலிட்டி வந்து 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்ஸில் வியூஸ் அச்சீவ் பண்ணிங்கன்னா 90 மில்லியன் வியூஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது சொல்லி. ஸோ இங்கே ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், செகண்ட் ஸ்டெப் வந்து கூகுள் ஆட் அக்கௌண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்கும். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் எந்த சேனல் எந்த ஜிமெயில் ஐடியில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் இன் பண்ணலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனோடனே அது உள்ளே போவோம். உள்ளே போனோடனே உங்களுக்கு அந்த சேனல் நேம் இருக்கும். அப்புறம் ஒரு 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதான கூகுள் ஆட்ஸ் சென்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வேணாம் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி கேட்கும். உங்களோட கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி இருக்கும், அது ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பேஜில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களோட அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல், அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் இருக்கும், பிஸ்னஸ் வேணும்னா பிஸ்னஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து இண்டிவிஜுவல் தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், பின்கோடு, அப்புறம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் போகிறோம், ரீடைரக்ட் டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ஓகே ரீடைரக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கே ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் சயின்ஸ் அக்கௌண்ட் கிட்டே உங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது க்ரீன் டிக்கில் வந்துடும், கெட் மானி. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் டிக் வந்துடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து கெட் மானிடைஸ். ஸோ கெட் மானிடைஸ் வந்து யூடியூப் வந்து உங்களோட சேனலில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த மானிட்டேஷன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வீடியோ போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷனை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.